வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமாலேயும் இப்போ பார்த்திங்கன்னா கிரிக்கெட் படங்கள் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் நிறைய படங்கள் வந்திருக்கு, நிறைய படங்கள் வரவும் போகுது இல்லையா. இந்த வீடியோவில் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி தமிழ் சினிமாவில் வரப்போகிற படங்களை பற்றி தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படம் தான் 800. இது பார்த்திங்கன்னா அக்டோபர் 6 பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்துக்கு முக்கியமாக ஒரு கிரிக்கெட் ஃபேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன். ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், ஒரு பெரிய லெஜண்டோட பயோபிக் தான் இந்த படம். அதாவது முத்தைய முரளிதரனோட பயோபிக் தான் பார்த்தீங்கன்னா இந்த படம். ஸோ அதனாலே நீங்கள் ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு. அண்ட் முக்கியமாக ஸ்ரீலங்கா வர்சஸ் பாகிஸ்தான், ஸோ அந்த ஒரு சீரீஸ் பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப்பில் கண்டிப்பாக மறக்கவே முடியாத ஒரு இன்சிடெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் கிரிக்கெட்டில் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயரோட பயோபிக் ஒரு படமாக வருதுன்னா நம்ம கண்டிப்பாக அந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இது ஒரு சின்ன படம்ன்றனால வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு கிரிக்கெட் ஃபேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த படத்தை போய் பாருங்கள். அக்டோபர் 6 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. இதை தொடர்ந்து ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற படம் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் அவரோட லால் சலாம். அண்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவரோட பொண்ணும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணுறாங்க. அண்ட் சூப்பர் ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு கேமியா ரோல் பண்ணுறாரு. லால் சலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரிக்கெட் பேஸ்ட் ஸ்டோரின்னு சொல்லியிருக்காங்க. பட்டு கிரிக்கெட்டில் என்ன மாதிரி ஒரு இது இருக்க போகுது அப்படின்றது பார்த்திங்கன்னா தெரியல. அண்ட் இது சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு ஹைப்பு பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு இருக்குது. முக்கியமாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க டைரக்டர் ப்ரொடியூசர்னு எல்லாருமே ரொம்ப வெயிட்டான கை அப்படின்றனாலே இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோணுது. அண்ட் பார்ப்போம் இது வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருக்க போகுது அப்படின்னு. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு. இந்த படத்தோட டைட்டில் வந்ததுக்கப்புறம் முக்கியமாக எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டவுட் இருக்குது. இந்த படம் வந்து டெஸ்ட் மேட்சை பற்றி இருக்க போதோ, அதாவது டெஸ்ட் மேட்சை பற்றி தான் இந்த படத்தோட ஸ்டோரி இருக்க போதோன்னு எனக்கு வந்து முக்கியமாக ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா இருக்குது. அது அப்படியே வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து டெஸ்ட் மேட்சுன்றது வந்து ஒரு 5 நாள் தொடர்ந்து விளையாட வேண்டிய ஒரு ஃபார்மெட்டு. அப்படி தான் வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி இங்கே வந்து ஒரு படம் எடுத்திருப்பாங்க, அந்த ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுன்னு. அப்போ டெஸ்ட் மேட்சை பற்றி தான் இங்கே வந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா அது உண்மையிலே நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பார்ப்போம் இந்த படத்தை எப்படி எடுத்துருக்காங்க அப்படின்னு. இதை தொடர்ந்து நம்ம நட்ராஜனோட லைஃப் ஸ்டோரியுமே ஒரு படமாக ஒரு பயோபிக் எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துகிட்டு இருக்குது. பட் அது இன்னும் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இந்த 3 படங்கள் தான் தமிழ் சினிமாவில் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி வரப்போகுது. இந்த படங்களை நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோஸ் போட்டாலுமே இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்த எல்லா மக்களுக்குமே ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் for watching. Bye-bye.